வயநாடு நிலச்சரிவில் சிக்கி பலர் உயிரிழந்த சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இச்சம்பவம் குறித்து ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள அவர், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக தெரிவித்தார். வயநாடு நிலச்சரிவு குறித்து ஆழ்ந்த அதிர்ச்சி தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தாம் கேட்டதாகவும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்ததாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில், போர்க்கால அடிப்படையில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும், கூடுதலாக மீட்புக் குழுக்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் வயநாடு நிலச்சரிவு குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ளார். அனைவரின் நலனுக்காக தாம் பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள தமது எக்ஸ் தள பதிவில், கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவில் ஏராளமானோர் பலியானதாக வெளியாகியுள்ள செய்தி வருத்தம் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் பலர் மண் சரிவுக்குள் சிக்கியிருப்பதாக வரும் செய்திகள் அச்சமூட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்திப்பதாகவும் இணையமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்றும், நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி பலர் உயிரிழந்திருப்பது மனவேதனையை ஏற்படுத்துகின்றது என்று கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசின் சார்பில் கேரள மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள செய்தியில், கேரள மாநில அரசுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தருமாறு மத்திய அரசை வலியுறுத்துவதாக கூறியுள்ளார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விடுத்துள்ள செய்தியில், மண் சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக பாஜக சார்பில் குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும், இந்த குழு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை வழங்கும் என்றும் கூறியுள்ளார்.